1990 ஆண்டு ஜெயங்கொண்டம் நிலக்கரி மின் திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்ட போது இந்த திட்டத்திற்காக ஜெயங்கொண்டம் மற்றும் 13 கிராமங்களை சேர்ந்த 8373 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆனால் திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்ட நிலம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். நிலத்தை திரும்ப கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அதற்காக அரசு வழங்கிய இழப்பீடு தொகையை திரும்ப வழங்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை அடுத்து அப்பகுதி மக்கள் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிலத்தை திருப்பி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ஜெயங்கொண்ட பழுப்பு நிலக்கரி மற்றும் மணல்மின் உற்பத்தி திட்டத்திற்காக கையகப்படுத்திய 13 வருவாய் கிராமங்களில் 11 கிராமங்கள் வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களை அதன் உரிமையாளர்களிடம் மீண்டும் வழங்க பட்டா வழங்க தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. இந்த ஆணையை பிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் கீழகுடியிருப்பு மற்றும் அருகிலுள்ள கிராம மக்கள் சார்பாக வந்து எங்கள் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டுள்ளோம். 1998 எடுத்து கையகப்படுத்தி 1999 பணம் கொடுத்து 22 வருஷம் வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போய் இன்றைக்கி முதலமைச்சருடைய ஆணையின்படி நிலத்தை மறுபடியும் எங்களுக்கு திருப்பி தரது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.